ஹே கைஸ், இளைய பாரதியோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதற்குண்டான லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ஏன் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ஃபேஸ்புக் மூலமாக இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். யூடியூப்ல ஷேர் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு கேமரா தம்பிகள்லாம் உட்காந்து இந்த பேஜை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆதரவு தெரிவிங்க, நன்றி. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். இதன் பொருள் என்னவென்றால், தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகிவிடும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தைரியம்னா என்னன்னு தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு குருதி போன டைலாக்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே தைரியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி அவங்க டிஸ்பிளே பண்ணுறது தான் தைரியம். உங்களுக்கு இந்த திராவிட கும்பலை பற்றி தெரியும். இந்த திராவிட ஆட்கள் ஒரு அஞ்சாறு பேர், டிப்பிக்கல் டிஎம்கேயில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு அஞ்சாறு பேர் சுற்றி தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க, எதுக்கு இதை பண்ணுறீங்க, யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா, அப்படி இப்படின்னு சுற்றி கேட்டால் கூட எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் நின்று நான் அப்படி தான் பண்ணுவேன், இது என்னோடய கடமை அப்படின்னு தைரியமாக பேசியிருக்காங்க ஒரு பெண்மணி. அவங்களுக்கு இளைய பாரதம் சார்பாக பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க எங்கே இருக்காங்க, எந்த ஏரியான்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் இந்த கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நேரடியாக அவங்கள சந்தித்து அவங்கள வாழ்த்து தெரிவிக்கணும். காரணம் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இதை பற்றி விழிப்புணர்வு இதை ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இது ஜென்ரலாக எல்லா பாரதிய ஜனதா பார்ட்டி ஆட்கள்டையும் சொல்லக்கூடிய விஷயம். அது பார்த்தீங்கன்னா எல்லா நிர்வாகிகளும் அதை வந்து ஒரு ஃபுல் இன்ட்ரெஸ்டோட பண்ண மாட்டாங்க. ஏதோ மேல எடுத்து தான் சொல்றாங்க, கணக்கு காட்டணும்னு சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் வந்து உண்மையிலேயே பெனிஃபிஷியரியை கண்டுபிடிச்சு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அந்த இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, பயிர் காப்பீடாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, ஓல்டேஜ் பென்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள்லாம் இருக்குப்பா அப்படின்னு கொண்டு போய் சொல்லி இந்த பெனிஃபிட்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க நிறைய பேர். அதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் எடுத்திருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க யாரு, நீங்க யாரு, நீங்க மத்திய இதுல உள்ள ஒரு இது அதிகாரியா, யாரு யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது, நான் அதிகாரி கிடையாது, கட்சிக்காரன், நான் அதிகாரி கட்சிக்காரங்க எப்படி போடலாம், மத்திய இருங்க, மத்திய அரசு திட்டங்களை எப்படி நீங்க போடுவீங்க, நீங்க முதல்ல நீங்க பொதுமக்கள் சேவைக்கு நாங்க செய்யறோம். நீ எப்படி சொல்லலாம், யாரு நீ, கவர்மெண்ட் அதிகாரியா, ஆமா நீ யாரு, கவர்மெண்ட் அதிகாரியா, அவங்க அதை சொல்லிட்டு போகிறாங்க. உன்னால் எதுவும் முடியல, நீ வந்து கொலுசு கொடுக்கறது, அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்கறது, இதெல்லாம் தான் பிஸியாக இருக்க, அதுவும் ஈரோடு கிழக்கில். இங்கே யாரோ பண்ணிட்டு போகிறாங்க, அதுக்கு கவுண்டராக நீங்களும் ஒன்று போட்டு சிஎம் ஸ்கீம்ஸ் எவ்வளோ இருக்குது, பிஎம் ஸ்கீம்ஸ் கம்மி, சிஎம் ஸ்கீம் ஜாஸ்தி அப்படின்னு பண்ண வேண்டியதானே.
கிடையாது கிடையாது நானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க யார் இதை வந்து இதெல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு கேள்வி எழுப்புற அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிம்பிளாம நீ யார் என்னைய கேள்வி கேட்கறதுக்கு அப்படிதான் பண்ணுவேன் இதெல்லாம் டச் பண்ணாத இதை நான் செலவு பண்ணி வாங்கினது சொந்த காசுல வாங்கினது சொந்த காசு தான் யோசிச்சு பார்த்துருப்பாங்க அப்படின்னா என்னவா இருக்கும் நமக்கு அப்பெல்லாம் தெரியாது அப்படின்னு யோசிச்சு பார்க்க வாய்ப்பு உண்டு அதனால அழுத்தமா சொந்த காசு செலவு பண்ணி இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் டச் பண்ணாத அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒரு பெண்மணி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க முடிஞ்சா நீயும் அந்த மாதிரி நாலு இடத்துல போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணு அவங்கள போய் இன்டிமிடேட் பண்ண வேண்டியது இதில் என்ன கேள்வினா பாஜக ஆலோசிக்கிறீங்களா ஆமாம் ஆலோசிப்பாங்க சேர்க்கத்தான் செய்வாங்க நல்ல காரியத்தை ஒன்று பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆலோசிக்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ பண்ணியிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இது பண்ணியிருக்கு ரெண்டுமே உனக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து பாஜகவில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இந்த கட்சிக்கு வலு சேருங்க அப்படின்னு சொல்கிறது என்ன தப்பு இருக்குது எலெக்ஷன் டைமில் ஒவ்வொரு ஊரும் கூட்டம் கூட்டமாக கூப்பிட்டு போய் ஆட்டு மந்த மாதிரி உட்கார வச்சு திமுகவும் சரி அதிமுகவும் சரி பணம் கொடுத்து நிறைய இடத்துல கூட்டம் கூட்டுறாங்க அதெல்லாம் தப்பு கிடையாதா இங்கே வந்து பிரதமர் பண்ணக்கூடிய நல்ல திட்டங்களை எடுத்து காட்டி இங்கே ஃப்யூச்சருக்கு வந்து சேருங்கன்னு சொல்கிறது என்ன தப்பு இருக்குது ஆனால் இதை வந்து அவர் வந்து அதெல்லாம் இப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படி அது அவரோட அரசியல் ரீதி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்மணிகளும் தாய்மார்களும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் நான் இப்படி தான் நினைக்கணும் நம்ம சைடு தப்பு இல்லை நான் பண்ணுறது சரி நினச்சா எத்தனை பேர் வந்தாலும் சரி இங்கே நின்று ஃபைட் பண்ணக்கூடிய அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஒரு பாரதிய ஒரு இந்தி கலாச்சாரத்தோட அந்த தைரியம் இப்போ பிரிட்டிஷர்ஸை ஃபைட் பண்ணோம் நான் வயலன்ஸ் வச்சு ஃபைட் பண்ணோம் எப்படி இந்த பேசிக் கிரிட் இருக்குது தப்பு பண்ணல அப்படின்னு தெரியும் போது நல்ல காரியம் பண்ண தெரியும் போது பல பேர் இப்படி தான் வருவான் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம் அதே போல் அந்த லேடி அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நின்று ஃபைட் பண்ணுறாங்களே அதை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க எப்போவுமே வந்து நம்ம சினிமா ஸ்டார்ஸ் தான் ரோல் மாடலாக எடுக்கணும் இல்லை வந்து சொந்த போட்ட தியாகிகளை ரோல் மாடலாக எடுக்கணும் அப்படின்னு தேவைக்கூடாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் ரோல் மாடலாக எடுக்கலாம் தவறு கிடையாது அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தாக இருக்கு அப்படியே அங்கேருந்து மற்ற விஷயங்கள் என்ன நடக்குது இந்த ஈரோடு ஈஸ்டில் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இதே மாதிரி இன்னொரு பெண்மணி இவங்க ஒரு மாற்று கருத்தியலை கொண்டவங்க மாற்று சித்தாந்தத்தை கொண்டவங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த காளியம்மாள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்களுக்கு அப்புறம் அப்புறமா அந்த சாட்டை துரைமுருகன் நண்பருக்கு அப்புறம் இவங்க காளியம்மாள் அவர்கள் பார்த்தீங்களா அவங்க பேசும்போது அதை கேட்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அவங்க இவங்க எல்லாரோட அந்த மெத்தட் ஆஃப் ஸ்பீக்கிங்கும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்தால் கூட இவங்க பேசக்கூடிய அந்த தைரியம் அவங்க பேச்சில் ஒரு கண்ணியம் இருக்குமா அப்படின்னு நாலு பேர் பார்க்க வராங்க அப்போ அவங்க திமுக விமர்சனம் பண்ணும்போது இது திருவாரூரில் நடக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செருப்பு தூக்கி காட்டுறது பாட்டில் தூக்கி வீசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு திமுக எதிர்கொள்றதுக்கு இப்படி தான் இப்படி தான் அவங்களால எதிர்கொள்ள முடியும் திமுகனால கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாது திமுகனால விவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது திமுகனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேடை ஏறி கொச்சையாக பேச முடியும் மற்றவங்கள கேவலமாக விமர்சனம் பண்ண முடியும் அப்புறமா இந்த மாதிரி குண்டாயசம் பண்ண முடியும் அந்த குண்டாயசத்தை அங்கே பண்ணியிருக்காங்க தள்ளுமொழி ஏற்பட்டிருக்கு மறுபடியும் வந்து அங்கே போலீஸ் வந்து இது எல்லாரையுமே விலக்கி விட்டுருக்காங்க எதிர்பார்க்கப்பட்டிருக்கும் போது கட்சிக்குள்ள அதாவது திமுக கூட்டணிக்குள்ள சில சலசலப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது பட் உங்களோட ஒரு புரிதலுக்கு வேண்டி இந்த இருக்கக்கூடிய பேசிக்ஸை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் பார்த்தீங்களா அவர் வந்து திமுகவுக்கு பயங்கரமாக ஆதரவு கொடுக்குறாரு ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சங்கட்டமான சூழ்நிலை என்ன பாமக மெல்ல 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 நெருங்கிக்கிட்டு வர மாதிரி இருக்குது திமுகவுக்கு இவர் வந்து பாமக கூட இருக்க முடியாது வெளியே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து சனாதனத்தை வேற இருப்போம் தேவையில்லாம் வாய் விட்டாச்சு அது மாத்திரத்தை நமக்கெல்லாம் புதுசு கிடையாது நம்ம பல இடத்துல பண்ணியிருக்கோன்னு வைங்க பட் இருந்தாலும் எப்படி போய் அங்கே நிற்கிறது அந்த பக்கம் பிஜேபி இருக்குது ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் பார்த்தீங்களா என்ன ஸ்டேட்மெண்ட்டு அதாவது அவர்களுக்கு நாம் தேவையில்லை நமக்குத்தான் அவர்கள் தேவை அப்படிங்கிறனால கொஞ்சம் வாயை அப்படியே அடக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு கொள்கைக்கெல்லாம் எந்த விதமான பிடிப்பும் கிடையாது இதே போல் தமிழக வாழ்வுரிமை கட்சி அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சியெல்லாம் படிக்கும்போது இவர் பேரை விட்டுறாரு ஏன் இவர் பேரை விடுறாரு வேல்முருகன் அவர்களோட பேரை விடுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அதாவது இவர் வந்து இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆக்டிவாக கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறாரு அதே மாதிரி இந்த என்எல்சி அங்கே ப்ரொடெஸ்ட் நடக்கிறது அதுலேயுமே கொஞ்சம் ஆதரவு இருக்கிறார் கொஞ்சம் அந்த மக்கள் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார்
ஆக்சுவலி பாமகவை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் தமிழக வாழ்மை கட்சியை அவங்க சேர்த்தாங்க. பட் தமிழக வாழ்மை கட்சி இப்போ அவர் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த கிரவுண்டில் அவர் இன்வால்வ் ஆகிறதுனால அவர் கொஞ்சம் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க ட்ரை பண்ணுறாரு. இந்த சலசலப்பு கூட்டணிக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. இது இப்படி நடந்திருக்கும்போது தேசிய அளவில் காங்கிரஸில் பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சவுத் டு நார்த் போயிட்டு வந்தார்ல ராகுல் காந்தி அவர்கள், இப்போ ஈஸ்ட் டு வெஸ்ட் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதாவது ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணும், அதனால் ஊர் ஊராக சுற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஒரு பாரத் ஜோடோ யாத்திராக்கே எந்த பிரயோஜனமும் இல்லை, ரெண்டாவது பாரத் ஜோடோ யாத்திராவா, சரி ஏதாவது ஒன்று பண்ணி இருப்பு தக்க வச்சுக்கணும்ல அப்படின்னு ஒன்று ஒரு முடிவு எடுக்கும்போது இந்த கூட்டம் போடுறாங்க. எங்கள் ராயப்பூரில் வந்து இந்த செயல் வீரர்கள் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கூட்டம் போடுறாங்க. அங்கே தான் இந்த சோனியா காந்தி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது என்னோட லாஸ்ட் இன்னிங்ஸ், இதுக்கப்புறம் நான் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு எப்படி நம்ம துரைமுருகன் அவர்கள் எல்லா எலெக்ஷனையும் சொல்வாரோ அந்த மாதிரி அவங்களும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள், முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் அவங்க ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு நீங்கள் வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஃபோட்டோவை போட்டிருக்கீங்க? ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை வந்து 1939 காங்கிரஸ் விட்டு தள்ளுறாங்க. அவர் வந்து ஐஎன்சியில் இருந்தார், இந்த காங்கிரஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இல்லை. சரி எல்லாம் நம்மால் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அது ஓகே. ஆனால் காமராசர் ஐயாவோட ஃபோட்டோவை போடலை, அதே போல் பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்களோட ஃபோட்டோவை போடலை அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் இப்போ எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு, எப்படி நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவை நீங்கள் போடாமல் விடலாம், அப்போ வந்து நீங்கள் வேறுட்டே போடாமல் விட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதற்கு வந்து ஜெயராம் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து இட இன்எக்ஸ்கியூசபிள் ஸ்லிப் அப்படிங்கிறார். அது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு பிழையாகி போச்சு, நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆசிஃப் ஃபரூக்கி அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேயோட காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன், காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து காங்கிரஸோட 2 பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 தியரி, 2 இருக்கணும், பாகிஸ்தான் வேறு, இந்தியா வேறு அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது எதிர்த்த ஒரு இஸ்லாமியர் வந்து அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். அவர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார். அவர் ஃபோட்டோ நீங்கள் எப்படி போடாமட்டிருக்கீங்க அப்படின்னு. ஸோ பேசிக்காக இவங்கெல்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து இந்த ஹிந்துத்துவத்தை முன்னெடுத்து போயிட்டு இருக்கு, அப்போ ஃபியூச்சர் ஹிந்துத்துவம் தான் அப்படின்னால மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை விட்டுவிட்டு ஹிந்துத்துவாவை எடுக்கிறதை ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வியை இன்டெரக்டாக எழுப்பியிருக்காங்க இங்கே. அப்படியே இங்கேருந்து இந்த இடைத்தேர்தலுக்கு வருவோம். இன்றைக்கி எல்லாரும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் வந்து எல்லாருமே ஆரமாக காலிலேருந்து 7 போய் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கங்கே சில சில சலசலப்புகள் வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கையில் வைக்கக்கூடிய மை அழிஞ்சிருச்சு சார் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு வச்சுருக்காங்க. அந்த அழியிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நாங்கள் சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் சொல்கிறாரு. சரி செஞ்சிட்டோன்னா ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு போல். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் இவிகே செல்வகுமன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதே குற்றத்தாட்டை தான் காமராஜர் அவர்கள் தோக்கும் போதும் வச்சார். ஆனால் காமராஜர் அவர்கள் பெருந்தன்மை என்ன சொன்னார்னா, அது மக்கள் ஜெயிச்சிட்டாங்க, என்னை தோக்கடிக்க முடியும்னு மக்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இது ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் என்ன பாருங்கள், நம்ம தலையெழுத்து ஒரு பக்கம் இவிகே செல்வகுமன், அவர் வந்து காமராஜர் அவர்களை கம்பேர் பண்ணுறாரு. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க, உங்கள் கட்சிக்காரர் தான் அப்படிங்கிறத எங்களோட ஒரு கோரிக்கையாக இருக்குது. 100% தோக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே இப்போவே கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் இவி கே சிலங்கோவன் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் சொல்கிறார். எங்க எல்லா எலெக்ஷன்லையும் இவிஎம் குத்தம் சொல்லக்கூடிய நீங்கள் இப்போ ஒருத்தர் குத்தம் சொல்லும் போது தோக்க போகிறாங்க அதனால குத்தம் சொல்கிறாங்கன்னு சொல்லும் போது இதே குவெஸ்டின் உங்களுக்கும் அப்ளை ஆகும்ல? கையில் வைக்கக்கூடிய மை வந்து தரமில்லாத மையா இருக்கு, கையில் வைக்கக்கூடிய மை தரமில்லாதா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதிமுக தரப்புல புகார் கொடுத்துருக்காங்க. என்னுடைய மை வைத்து கிட்டத்தட்ட 10 ஆகிடுறது, இன்னும் மை அப்படியே தான் இருக்கின்றது. மையை பற்றி ஏற்கனவே காமராஜர் தோற்ற போது அவரிடம் சொன்னார்கள், மை சரியில்லை என்று. மையாவது மண்ணாங்கட்டியாவது மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள், அவர்கள் ஜெயித்திருக்கின்றார்கள். ஆகவே அனாவசியமாக மையின் மீது குற்றச்சாட்டை வைக்காதவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே வாதம் இப்போதும் பொருந்தும். வாக்குச்சாவடியில் ஆதார் அடையாள அட்டையை வந்து ஏற்க மறுத்திருக்கிறாங்க, அது தொடர்பாக எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. இப்போதுதான் விசாரிப்பேன், ஏன் அதை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள் என்று தெரியவில்லை. நான் விசாரிப்பேன். எதிர்கட்சியால் இந்த இடைத்தேர்தலில் செய்ய முடிந்த ஒரே விஷயம் ஜெயிக்க முடியாது என்பது 100 அவர்களுக்கு தெரியும். அதனால் விமர்சனங்களை அள்ளி வீசுகின்றார்கள். ஆளுங்கட்சியின் மீது அவர்கள் தேவையில்லாத பொய்யான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார்கள். அதே இடைத்தேர்தல் அப்ப பொன்முடி அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இபிஎஸ் அவர்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க கட்சி எப்படி ஆரம்பிச்சது, நடிகர்களால தான் ஆரம்பிக்கப்பட்டது, அவர் நடிகர் கிடையாது எம்ஜிஆர், அப்புறம் ஜானகி அம்மா நடிகர் கிடையாதா அப்படின்னு நீ வா போ அப்படின்னு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் இதே பதில மரியாதையாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரோட தரம் இதுதான் அப்படின்னு உயர்கல்வி அமைச்சர் தன்னோட தரத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த காணொலியில. இவர் தரம் எப்படி இருந்தா உயர்கல்வியோட தரம் எப்படி இருக்கும்?
திறமை இருக்காது. யாருக்கு நடிக்கிறது? நீ சொல்ல மாட்ட அந்த வார்த்தைய. உன் கட்சியே எப்படி வந்தது? யார் முதல்ல அந்த கட்சி ஆரம்பிச்சது? நடிகர். அவர் யாரு? பெரிய நடிகர். அதுக்கப்புறம் வந்தது யாரு? ஜானகி அம்மா. கொஞ்ச நாள் அப்படி போட்டு மாட்டது இல்ல. அது யாரு? அதுவும் எம்ஜிஆர் கூட நடிச்சது. லவ் மேரேஜ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்தது யாரு? ஜெயலலிதா. அது யாரு? நடிகர். நடிகை. இவனு போய் சொல்லலாமா நடிகரை பத்தி, கமலஹாசனை பத்தி குறை சொல்லுவதற்கு? இங்க இருக்கிற இவனு பாவம், அவருக்கு ஹிஸ்டரியே தெரியாது, வரலாறு தெரியாம எங்கேயோ போய் மாட்டின்னு கிடக்கிறாரு. அந்த சொல்றாரு, சினிமா நடிகர்கள் வந்து அவர் கூட்டம் கூடும். ஆனால் போட்டுடங்கடே, நீ சொல்லலாமா? அதை வேற யாருன்னா சொன்னா பரவாயில்ல. அந்த கட்சியே நடிகர்களால் உருவாக்கப்பட்டு நடிகர் கட்சியாக இருக்கிறது. அல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க கூட நடிகர்களாக வராதுல்ல. அப்படியே சங்கரன் கோவில்ல நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம், ஹிந்து முன்னணிக்காரங்க அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பியோட தலைமையில இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன? இவங்க சில கோரிக்கையை வச்சிருந்தாங்க, அதை வந்து அவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இவங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் தாக்கப்பட்டிருக்காங்க, இதுக்கு அகேன்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்க வேண்டும் அப்படின்னு இந்து முன்னணி சார்பில் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் எப்படி இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து பொன்மாணிக்க வேல் அவர்கள் அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்னன்னா, ஐயா ரெண்டு கோயிலை காணோம், இங்க இருக்கக்கூடிய சிலைகளை காணோம், கோயிலே இங்க காணாம போச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்ன காரணம்னா, முதல் முதல் நியூஸ் வெளியே எடுத்துக்கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கணும். உங்களுடைய கடமை ரொம்ப சென்சிட்டிவ் ஜாப். அந்த ஜாப்ல 1947 இருந்து இந்த மாவட்டத்தில் தெரியாத சில சரித்திர உண்மைகளை வெளியே கொண்டு வரோம். அதனால உங்களுக்கு இது கண்டிப்பா ரெலவெண்டா இருக்கும். இது கண்டிப்பா உங்களுக்கு ரெலவெண்டா இருக்கும், கண்டிப்பாக ரெலவெண்ட்டாக இருக்கும். அந்த திருநாவலூரில் அந்த சர்வே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நாங்கள் அந்த இதை முடிச்சிருக்கோம். அதை முடித்ததில் மொத்தத்தில் திருநாவலூரில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த சைவ ஹேஜுவாலஜின்பாங்க வெனரெட்டி பெரியம்மன் சங்கில் பார்த்துருக்கும்போது அந்த சைவ குறவரில் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்தவர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அதை ரிப்பீட் பண்ணல. அந்த ஊரில் 4 கோயில்கள் இருந்ததாக எப்போ நம்ம சுதந்திரம் பெற்றப்ப 1947 பிறகு 4 திருக்கோயில்கள் இருந்ததாக கணக்கில் வருது, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த 4 கோயில் என்னென்ன கோயில் அப்படின்னா, அதில் 3 வந்து சைவ கோயில், அது சிவன் கோயில். 1 வந்து வைணவ கோயில், அது பெருமாள் கோயில். கோயிலோட பேர்களை நான் சொல்கிறேன். முதல்ல இருக்கக்கூடிய கோயில் பேர் கலிநாரீஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலிநாரீஸ்வரம் கோயில வந்து இப்போ கேட்ட உங்களுக்கு யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு எதுவும் தெரியுமா? உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ஆனால் பிரஸுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம், ஏன்னா நீங்க சின்ன 40 இருக்கிறீங்க, இவங்கெல்லாம் எப்போ 60 இருக்கிறாங்க. எங்களுக்கே தெரியலன்னா உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. ஹெச் ராஜா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமா இருக்கு. இது நில அபகரிப்பு குற்றத்தை கலெக்டரும் எஸ்பியும் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த கலெக்டர் அந்த எஸ்பிக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா ஒரு 2 அதிகாரியாவது பிடிச்சி ஜெயிலில் போட்டா தான் மற்ற அதிகாரி தப்பு பண்ண மாட்டாங்க. அதுக்காக எனவே இங்கு நடந்திருக்கின்ற, தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற வக்கு சொத்துக்கள் பற்றிய அனைத்து சர்க்குலரும் எதுவும் ஆதாரம் இல்லாத பொய், இந்துக்களுடைய நிலங்களை வீடுகளை பறித்து அவர்களை பிச்சைக்காரர்கள் ஆக்குகின்ற ஸ்டாலின் அரசாங்கத்தின் தீய எண்ணம். ஆனால் பாருங்களேன், இப்போ பாஜக காரங்களோட பெருந்தன்மையை பாருங்களேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 28 மோடி அவர்களை சந்திக்க போகிறாரோ. இந்த இளைஞர் மேம்பாட்டு துறையை வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதன் திட்டங்கள்லாம் போய் அங்கே பார்த்து பேசுகிறேன், அதுக்கு வேண்டி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு தோணுது. இங்கே வந்து மோடி அவ்வளோ மோசமாக விமர்சிக்க வேண்டியது, மோடி மோடி அப்படின்னு பேச வேண்டியது, அதுக்கப்புறம் அங்கே போய் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா இந்த ராஜதந்திரமாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் பாருங்கள், குஷ்பு அவர்கள் பாஜக இருக்கவங்க, ரொம்ப ஃபேமஸ் நடிகை, அவங்க இப்போ பாஜக இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு நேஷனல் கமிஷன் ஃபார் உமனில் வந்து மெம்பர்ஷிப் கொடுத்துருக்காங்க. தேசிய பெண்கள் உரிமை ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு மெம்பர் பதவியை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, அந்த ஸ்டாச்சுட்டரி பாடியில் இவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வரவேற்கப்படுது. டெல்லி சர்க்கிள்ஸில் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், அப்புறம் HV ஹண்டே அவர்கள் எல்லாமே அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் கரியரில் ஒரு ரொம்பவே முக்கியமான மூவாக இருக்கும் அப்படிங்கிறது பல பேரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பதினெட்டு என்ன சொல்ல விரும்புறோம் வெறும் இந்த மோடி அவர்களோட ஃபார்மை வச்சு இங்க இருக்கக்கூடிய பல நரிகளை விரட்டிக்கிட்டு இருக்காங்க.
அதாவதுங்க இதுக்கு அகெயின்ஸ்டா திமுக காரணம் ஏதாவது அவங்க ஸ்கீம்ஸை பத்தி போட வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, அதாவது வடிவில் அவர்கள் அந்த பாக்கெட்டை தூக்கி வெளியே காட்டுவார்ல, அந்த மாதிரி தான் ஸ்கீம் இருந்தால் தானங்க பெருசாக போடுறது, ஏதாவது தெரிஞ்சால் தானங்க போடுறது. அதனால் புரிதலும் இல்லை, எந்த விதமான ஒரு தேடலும் இல்லை, ஆற்றலும் இல்லை. அப்போ அவங்க இந்த மாதிரி எதிர்ப்பை கொடுக்க தான் செய்வாங்க. அதை நின்று எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த பெண்மணி நமக்கு காட்டியிருக்காங்க. அதை வந்து எல்லா லேடிஸும் இதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். நியாயம் நம்ம பக்கம் இருக்கும்போது போடா அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும். இந்த போன்ற இந்த சலசலப்புக்கெல்லாம் மஞ்சக்கூடாது அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதாக்கு ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.